திரு காசிலிங்கம் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. பேரன்பு மிக்க ஜோதிட சகோதர சகோதரிகளே, ஜோதிட ஆசான்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு ஜோதிடத்தில் அறிவியல் உண்மைகள். இந்த தடவை நான் பேசப்போவது ஜோதிடத்தில் நமது இந்திய நாட்டில் எந்த அறிவியல் உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன, இதில் எந்த அளவுக்கு நமக்கு உபயோகமாகும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிதான் நான் சொல்லப் போகிறேன். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 25,000 ஆண்டுகளுக்கு முன்னே சுமேரியா சிவிலைசேஷன்ல வந்து வானியல் ஆராய்ச்சி பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ரிக்வேதத்தில் 90,000 வருஷத்துக்கு முன்னாலேயே வானியலை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் நமது விஞ்ஞானத்தில் 16ஆம் நூற்றாண்டில்தான் கலீலியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடித்த பிறகு வானவியலை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனால் இவர்கள் ஆராய்ச்சிக்கு முன்னாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமது அறிவியல் அறிஞர்கள் வானியலை பற்றி பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாயிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படி டெலஸ்கோப்பே இல்லாம சூரியனை சுத்தி 7 கிரகங்கள் சுத்துது, நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்ப அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, இதுதான் சித்தர்கள் நமக்கு காட்டிய வழி. சித்தர்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், வானிலை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், டெலஸ்கோப்பை வைத்தோ மைக்ரோஸ்கோப்பை வைத்தோ அல்லது அறிவியல் உண்மைகளை வைத்தோ சொல்லவில்லை. அவர்கள் கூறியது 3ஆம் கண். நமக்கு இருப்பது 2 கண்கள் தான், ஆனால் 3ஆம் கண் என்று ஒன்று இருக்கிறது. அந்த 3ஆம் கண் விழிப்பு அடைந்தால் நம்மளால வந்து கண்ணால பார்க்க முடியாது, டெலஸ்கோப்பால பார்க்க முடியாததை கூட அவர்களால் பார்த்து சொல்ல முடியும். அந்த 3ஆம் கண்ணை விழிப்படைய செய்தது அந்த சித்தர்களுடைய அரும்பெரும் முயற்சி. இதுக்கு 2 வழி. ஒன்று, பிராணாயாமம் செய்ய வேண்டும். 2, குண்டலினி யோகம் செய்ய வேண்டும். இந்த 2 செய்தால் உங்களுக்கு 3ஆம் கண் விழிப்படையும். இதை அந்த காலத்திலே அவர்கள் செய்ததினால்தான் அவர்களால் வானியலை பற்றி, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பற்றி, வானில் உள்ள கிரகங்களை பற்றி, அது எந்த அளவுக்கு மனிதனை பாதிக்கும் என்பதை பற்றி அவர்களால் சொல்ல முடியாது. அப்ப அந்த பிராணாயாமம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பிராணாயாமம் என்பது ஒரு மூச்சு பயிற்சி தான். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விழுவதுதான் பிராணாயாமம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது 1:4:2:1. ஒரு தடவை இழுத்தால் 2 தடவை வைத்துக் கொள்ள வேண்டும். சாரி,
நான்கு முறை வைத்துக் கொள்ள வேண்டும், இரண்டு அளவு வெளிவிட வேண்டும், மறுபடியும் ஓரளவு வைத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பிராணாயாமம் முதல் தத்துவம். இது எப்படி என்றால், முதல்ல நீங்க மூச்சு இழுக்கும் பொழுது, மூச்சு இழுப்பதை நீங்கள் 24 செகண்ட் இழுக்க வேண்டும். அது பூரகம் என்று சொல்லப்படும். 24 செகண்ட் எடுத்த பிறகு 96 செகண்ட் வைத்துக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். 96 செகண்ட் அது அந்த பூரகம். அதுக்கப்புறம் 48 செகண்ட் வெளிவிடணும். வெளிவிட்ட பிறகு மறுபடியும் 24 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். இந்த மாதிரி செய்வதுதான் பிராணாயாமம். இது எடுத்தவுடன் யாரும் செய்ய முடியாது. தகுந்த குருவின் பார்வையில், அவருடைய அறிவுரையின்படி செய்தால்தான் பிராணாயாமம் செய்ய முடியும். இந்த மாதிரி பிராணாயாமம் செய்யும் பொழுது என்ன தன்மை உண்டாகிறது, இதற்கும் நம்ம ஜோதி உண்மைக்கும் என்ன அப்படி என்று பார்த்தால், நீங்கள் மூச்சு இழுத்து வெளிவிடும் பொழுது வலது நாசிக்கும் இடது நாசிக்கும் இடையே, வலது நாசி 8 அங்குலம் உள்ளிழுத்தால் இடது நாசி 12 அங்குலம் வெளிவிடுது மூச்ச. அப்ப அதுல வந்து 4 அங்குலம் அது லென்த் சொல்றாங்க, 4 அங்குலம் அதிகமா வீணாகுது. இந்த 12 அங்குலத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பெரிய சக்திகள் கிடைக்குங்கிறாங்க. உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ இந்த மூச்சிறப்பில் 1 அங்குலம் குறைஞ்சுன்னா, நம்ம படிச்சோ பார்த்தோ தெரியாத உலக அறிவும் நாடிகளை பற்றிய அறிவு உங்களுக்கு கிடைக்கும். 1 இன்ச்சை குறைச்சாங்க, 2 இன்ச்சு குறைச்சால் 2 இருந்து 3 நரை திரை மூப்பின்றி இளமை பற்றி அறிய முடியும். 4 இருந்து 5 இன்ச்சு குறைஞ்சதுன்னா தொலைவில் நடப்பதை உணர்றல். இங்கே இருந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கே நடக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். தொலைவில் உணர்தல், அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது தொலைவில் உணர்த்துதல். இங்கே இருந்து நீ இப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த சக்திகள் வந்து உங்களுக்கு தானாக வரும். 6 இன்ச்சு குறைச்சா சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் பற்றிய, நட்சத்திர பற்றிய அறிவு கிடைக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தது. பிராணாயாமம் செய்யும் பொழுது உங்களது வலது நாசிக்கும் இடது நாசிக்கும் இடையே 6 அங்குலம் நீங்கள் குறைக்க முடியுமா, ஆனால் எந்த டெலஸ்கோப்புமோ எந்த இதுவே இன்றி வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கிரகங்களை பற்றி உங்களால் அறிய முடியும். இதைத்தான் அந்த காலத்தில் சித்தர்கள் அறிந்தார்கள். இப்படித்தான் அவர்கள் அறிந்து கரெக்டாக சொன்னார்கள். இதுதான் இந்த சித்தர்களுடைய பெரிய இது அச்சீவ்மெண்ட். அதாவது அகக்கண்ணால் பார்த்து, தங்களுடைய 3வது கண்ணால் பார்த்து அவர்களால் இந்த கிரகங்கள் எப்படி சுற்றுகிறது, எப்ப அமாவாசை வருகிறது, எப்ப பௌர்ணமி வருகிறது, எப்ப சந்திர கிரகணம் உண்டாகுது, சூரிய கிரகணம் உண்டாகுது, இது எல்லாமே எந்தவித பார்வையின்றி பார்க்காமல் அகக்கண்களால் கொன்று தங்களுடைய 3வது கண்களால் அவர்களால் வந்து காண முடிந்தது. அதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை. இன்றைக்கு மனிதர்களுக்கு வந்து இந்த கிரகங்களால் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னால், அவர்களுடைய 3வது கண் விழிப்பின் தன்மையினால்தான் இவர்களெல்லாம் முடிந்தது. அது மட்டுமல்ல, அதே வந்து 8 அங்குலம் குறைக்க முடிந்தால் அனிமா, அனிமா என்றால் சுருங்கிக் கொள்ளுதல், உங்களை ஒரு அணு போன்று சுருங்கிக் கொள்ளலாம், அஸ்தமா சித்திகள் சொல்லுவாங்க. அனிமா
மகிமா, லஹிமா, கரிமா, பிராபப்தம், வசித்துவம், ஈசத்துவம், ஆமியம். அனிமான்னா அணுவை போன்று சுருக்கிக் கொள்ளுதல். மகிமானா பெரிய உருவம் எடுத்தது, அகண்ட உருவம் நம்ம பார்த்திருக்கோம், விஸ்வரூபம் எடுத்தல், மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்தார். அப்படின்னா அதில் இருக்கிற சித்து என்னன்னா மகிமா. ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்தார்னா அவர் அந்த மகிமாவை அந்த சித்து கத்திருக்கார். அதே மாதிரி லஹிமா, லஹிமானா தன்னை லேசாக்கிக்கிறது. இந்த சித்தர்கள் எல்லாம் தங்களை லேசாக்கி வானத்தில் பறப்பார்கள். இது வந்து நம்ம மறைந்த இந்திரா காந்திக்கு முன்னாலே கொடவுள்ளூர் பட்டி சித்தர் செய்தே காட்டினார் ஆகாயத்தில் எப்படி பறப்பது அப்படின்னு. இது வந்து லஹிமா. கரிமா, கரிமானா வெயிட், லேசான பொருளை வெயிட் ஆக்கிறது. நீங்க வந்து மகாபாரதத்தில் ஒரு கதை கேட்டிருப்பீங்க, பீமன் வந்து திரௌபதி வந்து ஒரு மலர் வேணும்னு கேட்டவுடனே பீமன் தேடிட்டு போவாரு, அது ஒரு குகைக்குள்ள இருக்கும், அங்க வந்து ஒரு குரங்கு படுத்திருக்கும், அந்த குரங்கோட வாழை தாண்டிட்டு உள்ள போகணும். அது ஒரு தத்துவம் என்னன்னா அந்த குரங்கோட வாழை தாண்டக்கூடாதுன்னு. அப்ப பீமன் சொல்லுவாரு, என் குரங்க வாழை நகர்த்து நான் உள்ள போகணும் பாரு. அந்த குரங்கு என்ன சொல்லும், ஐயா நான் வயசானவன், எனக்கு நகர்த்த முடியல, நீ வாழை எடுத்து வச்சுட்டு உள்ள போகும். பீமன் வந்துட்டு சி குரங்கு வாழை வேறு தள்ளி விடுவார், நகராது, தூக்கி பார்ப்பார், நகராது, தன்னுடைய பலம் பூராத்தையும் கொடுப்பார், நகராது. அப்புறம் தான் கடைசியில் பார்த்தா அங்க படுத்திருக்கிறது ஆஞ்சநேயர். அவர் வந்து லேசான தன்னுடைய வாழை வந்து கனமாக்கிறார். இது கரிமா. அடுத்தது பிராரப்தம். பிராரப்தம் என்னன்னா எந்த இடத்துலயும் தங்கு தடை இல்லாம நீங்க போய்கிட்டே இருக்கலாம், ஒரே சமயத்தில் நாலஞ்சு இடத்துல தோன்றுவாங்க. நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா பத்தி சொல்றது உண்டு, அவர் இங்கிருந்தாரு அமெரிக்கா இருந்தாருமாங்க. அந்த இது வந்து பிராரப்தம். அடுத்தது வசித்துவம். வசித்துவம்னா என்ன அப்படின்னா எந்த உயிரினங்களை தன் நோக்கி வசப்படுத்துதல். இன்னைக்கு நீங்க வந்து கேரளாவில் வந்து நம்ம கோயிலுக்கு போனீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு அங்கே எல்லா மிருகங்களும் இருக்கும். ஆனால் அந்த பெரிய பாதையில் என்ன பண்ணிடுறாங்க, முன்னால போய் எல்லா மிருகத்தையும் வசப்படுத்தி தள்ளி போக சொல்லிடுறாங்க. அதனால நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு எந்த மிருகம் கண்ணில் படாது, எந்த மிருகமும் உங்களை அட்டாக் பண்ணாது, அது வசித்துவம். ஈசத்துவம்னா கடவுளோட ஒன்றி போதல், ஈசனுடைய அனுகிரகம் பெறுதல். ஆமியம் அப்படின்னு சொன்னால் கூடு விட்டு கூடு வாய்தல். கூடு விட்டு கூடு வாய்தல் வந்து யாரு பண்றாங்கன்னா நம்ம இதில் வந்து திருமூலர் ஒரு சித்தர் பண்ணார். அவர் கூடு விட்டு கூடு வாய்ஞ்சான்னு கதை இருக்கு. ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் வந்து ஒரு தடவை எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லுது, நீ சாமியார், உனக்கு குடும்பத்தை பற்றி என்ன தெரியும், பெண்ணுன்னா என்னன்னு தெரியும், இதில் என்ன குடும்பம்னா என்னன்னு தெரியாது உனக்குன்னார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உடலை விட்டு அந்த பெண்ணினுடைய கணவன் இதில் போய் அவர் ஒரு வருஷம் குடும்பம் நடத்திட்டு அப்புறம் வந்து பதில் சொல்கிறார். இது வந்து கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த தான் அனிமா சக்திகள்னு சொல்கிறது. இந்த அனிமா சக்திகள் பூராவும் நீங்க பிராணாயாமம் செய்தால் வரும். இதெல்லாம் செஞ்சவங்க அந்த காலத்து சித்தர்கள் செஞ்சாங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த அங்குலத்தை வந்து 12 இன்ச்சா குறைச்சிங்கன்னா உங்களை உங்களே அறிந்து உணவு வேண்டியதில்லை, தண்ணி வேண்டியதில்லை, நீர் வேண்டியதில்லை, மகா நிர்வாண சமாதி ஆகலாம். அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் ஜீவசமாதி. அது ஒரு இடத்துல சமாதியாவாங்க, இன்னொரு இடத்துல தோன்றுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா போகர், போகருக்கு வந்து கோரக்கர்னு ஒரு சித்தர் வந்து
உதவி பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பழனி முருகன் கோயிலில் நவபாஷணம் சிலை செஞ்சிடறாங்க. செஞ்ச பிறகு கோரக்கர்கிட்ட என்ன சொல்றார் போகர், நான் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிடறேன், என் சமாதி ஆகிட்டு நீ நாகப்பட்டினம் போயிரு, நான் ஒன்று அங்கே வந்து பார்க்குறேன் பார், சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, இவரை சமாதி பண்ணிட்டு கோரக்கர் நாகப்பட்டினம் போகிறார். நாகப்பட்டினம் போனால் அங்கே வந்து கோரக்கருக்கு போகர் சமாதி பண்ணி வச்சுட்டு போயிடுறார். இந்த மாதிரி இவங்க வந்து கோரக்கர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் 7-8 இடத்துல சமாதி ஆகியிருக்கார். சைனாவில் ஆகியிருக்காரு, பாகிஸ்தானில் ஆகியிருக்காரு, பங்களாதேஷில் ஆகியிருக்கார். இவங்கெல்லாம் இதுதான் கிறிஸ்துவோட உயிர்ப்பெழுத்து தத்துவம். இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு சொல்ற தப்பா நினைக்காதீங்க, அவரும் இந்தியாவில் வந்து இந்த சித்துக்கள்லாம் கத்துக்கிட்டு போனவர் தான். அதுல ஒரு சித்து தான் ஒரு உயிர்ப்பெழுத்தல் அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க எல்லாரும். நீங்க ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃபை பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் பைபிளில் உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸுமே இருக்காது. ஒரே ரெஃபரன்ஸ் அவர் சாதாரண வாழ்க்கையை நடந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த சமயத்தில் அவர் இந்தியா இமயமலையில் வந்து நம்ம சித்தர்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு போனது தான் நோய்களை தீர்க்கிறது, உயிர்ப்பெழுத்தல், படுத்து உடனே மறுபடியும் எந்திரிக்கிறது, இறந்த பிறகு மறுபடியும் உயிர்ப்பெழுத்துறது, இது எல்லாமே சித்தர்களுடைய சித்த விளையாட்டு தான். இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா பிராணாயாமம். இதில் 11.5 இருந்தீங்கன்னா சஞ்சீவி, சிரஞ்சீவி. 12 இருந்துச்சுன்னா ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்துடும். இந்த பிராணாயாமங்கிற மூச்சு பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குண்டலினி யோகம் உண்டாகும். குண்டலினி என்றால் என்ன? டைம் இருக்கா? குண்டலினி யோகம் என்றால் ஒரு குழந்தை பிறக்கும் போது நீங்க தலையில பார்த்தீங்கன்னா மெது மெதுன்னு இருக்கும், அதுதான் அந்த உயிர் நாதம். பெண் குழந்தையா இருந்தால் நாதம், ஆண் குழந்தையா இருந்தால் விந்து. அந்த குழந்தை பெரிதாக பெரிதாக அது ஒவ்வொரு நாடியாக தனித்தனியாக வந்து கடைசியில் ப்ராஸ்டேட் மூலாதாரத்தில் வந்து சேரும் பொழுது தான் அந்த குழந்தை நம்ம வந்து என்ன சொல்றோம், பியூபர்டி அடைஞ்சிருது. பெண் குழந்தையா இருந்தால் பியூபர்டி அடைஞ்சிருது, ஆண் குழந்தையா இருந்தால் ஆண்மைத்தன்மை அடைகிறான்னு சொல்றோம். அந்த விந்துவோ நாதமோ வந்துக்கிட்டு ஒவ்வொரு நாடியிலிருந்து கடைசி நாடிக்கு வர்றது தான் நம்ம வந்து சொல்றது. இந்த கடைசி நாடிக்கு வந்ததை மீண்டும் மூலாதாரத்துக்கு கொண்டு போறது தான் குண்டலினி எழுச்சி. நீங்க வந்து நாடி பார்த்தீங்கன்னா மூலாதாரம், சுவாதித்தானம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ஞை, சகசரம், இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க, பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ் கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த கிளாண்டுங்கிறது என்னது, எல்லா நரம்பு மண்டலங்களும் சேரக்கூடிய இடம். இவங்க இப்ப வந்து சயின்டிபிக்கா கண்டுபிடிச்சத பல ஆயிரக்கணக்கு முன்னால நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த விந்துவையோ நாதத்தையோ உங்களுடைய பிராணாயாம பயிற்சியின் மூலம் நீங்கள் வந்து மூலாதாரத்திலிருந்து சகசராரத்துக்கு எப்போ கொண்டு வர்றீங்களோ அப்போ உங்களுக்கு எல்லா சித்து விளையாட்டும் உங்களுக்கு வந்துவிடும். இதைத்தான் வந்து குண்டலினி எழுச்சியும் சொல்லுவாங்க. இது ஒரு பார்ட். எங்கே குண்டலினி எழுச்சி அதிகமாக இருக்கிறதோ அவர்களால் கோடிக்கணக்கான பேர்கள் அவர்கள் கவரப்படுவார். இன்றைக்கு குண்டலினி எழுச்சி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களெல்லாம் கோடிக்கணக்கான ஆளுகளை கவரப்படுவாங்க. ஜான் எஃப் கென்னடி எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னுடைய அரசியலினால அவருக்கு குண்டலினி எழுச்சி வந்தது. எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ரகுமான் இவங்களுக்கு மியூசிக்னால குண்டலினி எழுச்சி. எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டுனால குண்டலினி எழுச்சி.
மகாத்மா காந்திக்கு அகிம்சையினால குண்டை நீடிச்சு. 1000-2000 வருஷம் இருக்க சொல்லப்பட பாபாஜிக்கு யோகத்தினால குண்டலினி எழுச்சி. இந்த குண்டலினி எழுச்சி யாராக இருக்கோம் அவர்களாம் கோடிக்கணக்கான பேர்களால் கவரப்படுவார். கோடிக்கணக்கான பேர்களை கவரக்கூடிய கோயில்களில் குண்டலினி எழுச்சி இருக்கிறது. நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிதம்பரத்தை திருப்பதி எடுத்துங்க. திருப்பதியில வந்து கொங்கணவர் என்ற சித்தர் ஜீவசமாக இருக்கார். அந்த கொங்கணவர் சித்தருடைய குண்டலினி எழுச்சி அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்க வந்து கோடிக்கணக்கான பேர் அங்க போறாங்க. இன்னைக்கு நீங்க பிரபலியோக எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்கும், அங்க ஒரு எழுச்சி இருக்கும். நீங்க மதுரையில் எடுத்தீங்கன்னா சுந்தரானந்தர், அழகர் கோவில் எடுத்தா ராமதேவர், சிதம்பரத்தில் எடுத்தா திருமூலர், ராமேஸ்வரத்தில் எடுத்தா பதஞ்சலி, சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பாட்டி சித்தர். இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தர்கள் வந்து இருக்கிற இடங்கள்ல வந்து அந்த கோயில்கள் பிரபலியாக காரணமே அந்த சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சதுனால தான். அந்த குண்டலினி எழுச்சி எவருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களால் எந்த விதமான சித்துகளும் அடைய முடியும். அப்ப நம்ம ஜோதிடம் பார்க்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னா பிராணாயாமத்தை கடைபிடிக்கணும், குண்டலினி எழுச்சியை எழுச்சி பெற செய்யணும். இது செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாக்கு பலிதமாகும். உங்களுடைய வாக்கு, நீங்க சொல்லக்கூடிய வாக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வந்து வாக்கிய பஞ்சாங்கமோ பாரம்பரிய பஞ்சாங்கமோ அல்ல திருக்கணிதமோ கேபியோ கேபியோ இதில் சொல்லுவதை விட உங்கள் மனத்தில் தோன்றக்கூடிய இது இருக்கு பாருங்க, அந்த உண்மை அருமையாக இருக்கும். இதைத்தான் வந்து அந்த காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு உயிர் எப்ப உண்டாகிறது. நம்ம வந்து இப்ப டேட் ஆஃப் பர்த், சாரி மிஸ்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம வந்து பிறந்த தேதி அப்படிங்கும்போது ஒரு குழந்தை இந்த உலகத்திற்கு வெளியே வரக்கூடிய தேதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த நேரத்தை கணக்கிட்டு நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். ஆனால் அந்த உயிர் அப்ப உண்டாகல. அந்த உயிர் எப்ப உண்டாச்சு, ஒரு நாதமும் விந்துவும் எப்ப இணைகிறதோ, ஒரு பெண்ணின் கருமுட்டையுடன் ஆணின் கரு எப்ப அரு கருவுன்னு எப்ப சேர்கிறதோ அப்ப அந்த உயிர் உண்டாகிறது. அப்ப அது பிறந்த நேரம் வந்து அதுதான் பிறந்த நேரம். அந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு உயிர் இருக்கிறது, நாடி துடிக்கிறது, காது கேட்கிறது, கண் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது அந்த உயிருக்கு நீ கடைசியில் பிறந்து வரும்போது பிறக்கிற தேதியை குறித்து நீங்க ஜாதகம் எழுதினால் எந்த அளவுக்கு சரியாகும். இதைத்தான் சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு எப்படி ஐயா தெரியும். அதுக்கு சித்தர்கள் பதில் சொல்றாங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் பிறந்த தேதியிலிருந்து 270 நாள் முன்னால போய்ப்பார், அன்னைக்கு தான் அந்த கரு உண்டாச்சு. ஆணாக இருந்தால் 265 நாள் போய் முன்னால போய்ப்பார். நீ முன்னால போய் பார்த்துட்டு ரூலிங் பிளானட்டை போடு, ரூலிங் பிளானட்டை போட்டு பிக்ஸ் பண்ண, அந்த ஜாதகத்தை கணிச்சு பாருங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து பிறந்த தேதிங்கிறது அந்த கரு உருவான தேதி, கரு உருவான நேரம் தான் பிறந்த தேதி. இந்த தேதி பிறந்த தேதி அல்ல. இந்த ஜாதகம் ஏன் இப்ப நம்ம வந்து ஜாதகம்லாம் போடுறோம், சோதிடம் உண்மை, ஜோதிட கலை உண்மை, ஜோதிட சாஸ்திரம் உண்மை. ஆனால் அதை சொல்லக்கூடிய நாம் அதை சரியாக தெரியாமல் நமக்கு மூன்றாம் கண் விழிப்பிடையாமல் நம்ம சொல்லுவதால் தான் ஒரு சிலது ஸ்டாட்டிஸ்டிக்கலா சரியா வருது, ஒரு சிலது தவறா போகுது. இது ஒரு அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் குழந்தையுடைய நாடியை பார்த்து அந்த குழந்தை எந்த சமயத்தில் கரு உருவாச்சுன்னு சொல்லி தான் ஜாதகம் குறிச்சாங்க.